ரீசெண்டாக பேசப்படுறது வந்து த்ரிஷா அண்ட் அதிமுக. அவங்களுக்கும் இந்த அதிமுகவுக்கு என்ன சார் தொடர்பு? அவங்க ஏற்கனவே தேர்தலில் அதிமுகவில் சேர்ந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த தேர்தலில் அதிமுக தோத்துருச்சு, அதனால் அவங்க நியூட்ரல் ஆகிட்டாங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேர எதிர்கோசிச்சு அந்த ஆர்பி ராஜு, அது சேலத்து மாவட்டத்துக்கார் அவர். எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதே சில அடிச்சு உங்களில் நான் பவர் கொடுத்தேன், அப்போ அதை யாரும் எடுத்துக்கல விசாரிக்கல அப்படிங்கிறது இப்பவும் சொல்கிறாரு. இந்த மாதிரி திருமணம் பண்ணி தான் ஜெயிச்சாருங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. என் கூவத்தூரில் சொன்னால் 25 லட்சம் இது இதெல்லாம் தாண்டி வேறு தான் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கா சார் வேறு? பாடி டிமாண்டை நிறைவேற்றிக்கிறதுக்கு அலைகளை இறக்குமதி பண்ணாங்க, அதில் துணையிடிகளும் அடக்கம். அப்போ இது ஏற்பாடு பண்ணவர் வந்து அப்போதைய எம்எல்ஏ அண்ணாத்திமுக எம்எல்ஏ கருணாசன் ஏற்பாடு பண்ணார். அது சில கோடிகளை எடப்பாடி கொடுத்தாருன்னு அப்போவே மீடியாக்கள் செய்தி வந்துச்சு. யார் பணம் கொடுத்தா, யார் யார் அங்கே வந்தா, யார் யார் உல்லாசம் அனுபவிக்கிறதுக்கு துணையாக இருந்தாங்கிறது அவர் இவங்க மட்டும் தான் மாட்டீங்க, திஷா மட்டும் தான் நிறைய பேர் இருப்பாங்க சார். கூப்பிடுற மாதிரி பெண்கள் நடிகர்களில் பலர் இருக்கிறாங்க. நான் வேணால் இப்போ என் செல்ஃபோனில் காமிக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு நடிகை வந்து புளியல் காட்சியை போடுது, தன்னை வந்து அப்படி காட்டிக்காமல் பத்தினி மாதிரி நடிக்கிறவங்களும் உண்டு. இல்லாமல் நடிகை என்ன சொன்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை எல்லாம் இப்போ வரைக்கும் பயன்பட்டு தான் இருக்குது. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஆள் வந்து யாருன்னா கருணாஸ் தான். அவருக்கு வேணே கருணாஸ் பேர் எழுதிச்சார். திரிஷாகிட்ட தான் மன்னிப்பு கேட்டார் தவிர கருணாஸ் பேர் சொல்லி மன்னிப்பு கேட்கல. இப்போ மீனாவுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோவில் கலந்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்த வாய்ப்புகள் வந்துட்டு சார் ஏதாவது படங்கள் கம்மிட்டே இருக்காங்க. யூடியூபில் பேட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, பேட்டி கேட்டுக்கும் பணம் வேணுன்றிருக்காங்க. எவ்வளோ வேணும்னா பேரம் பேசி கடையில் 2 மணி நேரம் நான் நீங்கள் பேட்டி எடுத்துங்க. 13 லட்சம் வாங்கியிருக்காங்க, அது ஆதரவு இருக்கு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஸோ நிறைய இடங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக பேசப்படுறது வந்து த்ரிஷா அண்ட் அதிமுக. அவங்களுக்கும் இந்த அதிமுகவுக்கு என்ன சார் தொடர்பு? ஏன்னா அவங்களோட ட்விட்டர் பின்னாடியே வந்து பார்த்தோன்னா வால்பேப்பரில் அம்மா கூட எடுத்த ஒரு புகைப்படம் தான் வச்சுருக்காங்க. அவங்க ஏற்கனவே தேர்தலில் அதிமுகவில் சேர்ந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த தேர்தலில் அதிமுக தோத்துருச்சு, அதனால் அவங்க நியூட்ரல் ஆகிட்டாங்க. ஓகே சார், அவங்க மேபி அவங்க ஐடியா வச்சுருக்காங்களா சார், மேபி நம்ம மார்க்கெட் இறங்கினோடனே அதிமுகவில் ஒரு சீட்டு போட்டு வச்சுருப்போம், அப்படியே நம்ம எப்போனா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா? இல்லை, ஜெயலலிதா இருந்த பிறகு அவங்க பாலிட்டிக்ஸில் இல்லை. அதிமுகவில் முன்னாள் முதல்வர் இந்நாள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேர எதிர்கோசிச்சு அந்த ஆர்வி ராஜு, அது சேலத்து மாவட்டத்துக்கார் அவர். அவர் ஆரம்பத்திலேயே வந்து அவர் சொன்ன தகவல் படி மாவட்ட பால்வள தலைவரை எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதே சில அடிச்சு உங்களில் நான் பவர் கொடுத்தேன், அப்போ அதை யாரும் எடுத்துக்கல விசாரிக்கல அப்படிங்கிறது இப்பவும் சொல்கிறாரு. அதேமாரி அந்த எடப்பாடி வந்து சரியாக இந்த மாதிரி தில்லுமில்லு பண்ணி தான் ஜெயிச்சாருங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. ஓகே சார், என் கூவத்தூரில் சொன்னால் இந்த 25 லட்சம் இது இதெல்லாம் தாண்டி வேறு தான் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கா சார் வேறு? எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது தெரிஞ்சது ஒரே ஆள் வந்து கருணாஸ் தான். ஏன்னா அவர் தான் 2 முறை வந்து அப்போவே இந்த இதெல்லாம் எல்லாம் மீடியாவில் எல்லாம் வந்துச்சு. கூவத்தூரில் எம்எல்ஏக்களுடைய பொழுதுபோக்குக்காக தண்ணி அடிக்கிறது, அவர் எல்லா மீன் வகைகள் எறா புறா எல்லாம் வந்து வறுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய பாடி டிமாண்டை நிறைவேற்றிக்கிறதுக்கு அலைகளை இறக்குமதி பண்ணாங்க, அதில் துணைநிதிகளும் அடக்கம். அப்போ இது ஏற்பாடு பண்ணவர் வந்து அப்போதைய எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ கருணாசன் ஏற்பாடு பண்ணார். அது சில கோடிகளை எடப்பாடி கொடுத்தாருன்னு அப்போவே மீடியாக்கள் செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் கருணாசன் என்ன சொன்னார், நீங்கள் என்னை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் பேசுனீங்க நாரி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வர அரசியல் அவர் மட்டும்தான், கருணாஸ் மட்டும்தான் யார் பணம் கொடுத்தா, யார் யார் அங்கே வந்தா, யார் யார் உல்லாசம் அனுபவிக்கிறதுக்கு துணையாக இருந்தாங்கிறது அவருக்கு மட்டும் தெரியும். ஒரு ஐ விட்னஸ், ஒரு ப்ரூஃப் மாதிரி அவர். ஆமாம், அவரே பேசியிருக்காரு, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஓகே சார், அண்ட் முன்னாடியே வந்து மன்சூர் அலிகான் வந்து திஷா அவங்கள பற்றி அவதூறாக பேசினாங்க, ஒரு மன்னிப்பு கேட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இவரும் வித்தின செகண்ட் ஒரு நைட்டுக்குள்ளே ஒரு மன்னிப்பு ஒரு இது போட்டாங்களே சார் திஷா? அது காரணம் என்ன, தென்னிந்திய நடிகர் சங்கம் விஷால் ஏற்பு தெரிவித்தார், அப்புறம் கண்டனம் தெரிவித்தார் பெப்சி தலைவர் இயக்குநர் தயாரிப்பாளர் ஆர் கே செல்வமணி, அப்படி நிறைய ஏற்பு. அதுக்கப்புறம் ஜெயக்குமாரும் கொஞ்சம் கண்ணமனான வைதார் அந்த மாதிரிலாம் பேசுகிறது தப்பு அப்படின்ட்டு. அதனால் போலீஸ்காரங்க அவருக்கு நறுக்குமாரி இல்லையா அவன் சொல்லிப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை சொன்னால் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்காங்கன்ட்டு அவர் ஆதாரம் இல்லைன்னாரு. அதனால் மன்சூர்லேயே பல்ட்டி அவர் மாதிரியே நான் வந்து நேரடியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லி தான் மன்னிப்பு கேட்டுன்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார், த்ரிஷா மாதிரி அழகான சின்ன பொண்ணுங்க வேணும்னு கேட்டாங்க, அப்படி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தப்பான தகவல், நான் என்ன சொல்கிறேன்,
முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது. இப்போ நான் பேசுனது வீடியோவில் இருக்குதுன்னு சொன்னால் நான் எப்படி நான் பேசுறேன்னு சொல்ல முடியும்? இவர் பேசித்தான் எல்லா டிவிகளையும் ஒளிபரப்பாச்சு. ஆமாம் ஆமாம். 25 லட்சம் ரூபா த்ரிஷா வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ மாற்றி சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அவனும் வந்து போய் சொல்கிறாரு தில்லுமுல்லு 420 தானே அர்த்தம். இவங்க மட்டும் தான் மாட்டிருக்காங்க, த்ரிஷா மட்டும் தானே, இல்லை நிறைய பேர் இருப்பாங்களே சார்? இல்லை இல்லை, அது வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னென்னா இப்போ போன பீரியடில் அண்ணா ஜெயலலிதா பீரியடில் மணிகண்டன் அமைச்சர் ராமநாதபுரத்து எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு மலேசியா நடிகையை வச்சுருந்தா பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. அப்புறம் அது வந்து மணிகண்டன் ஊரில் போய் அவங்க வீட்டுக்கு எதிராக தர்ணா பண்ணிச்சு, அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க, கேஸ்லாம் அடைஞ்சி மணிகண்டன் மணிகண்டனும் 2-3 நாள் ஜெயிலில் இருந்தார், அதுக்கப்புறம் வெயிலில் வந்தார், அதுக்கப்புறம் சமாதான பேச்சு எதுவும் நடந்துச்சு உடனே கேள்விப்பட்டேன். அதுக்கு ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி நடந்து ஒன்று என்கிட்ட பேசிச்சு, யார் அந்த மலேசியா நடிகை வந்து பேசிச்சு, அதுக்கப்புறம் அதை செய்தி போட்டோம். அது இல்லாமல் திமுக பீரியடில் பார்த்திங்கன்னா நம்ம பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டு ஜெயித்த விருதுநகர் சீனிவாசன் தேன் நிலவு படத்தினுடைய கதாநாயகி ஜெயந்தி தான் கல்யாணம் பண்ணார். ஓகே. வசந்தி. அதேமாதிரி சினிமாவுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதேமாதிரி சேலத்தை சேர்ந்த மிகப்பெரிய குறுநில மன்னர் மாதிரி இருந்த ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர், அவரும் வந்து ஒரு துணையடியை தான் திருமணம் செஞ்சு டீனரில் பங்களா வாங்கி அங்கே கொடுத்தனம் பண்ணார். இப்படி அடிக்கிட்டே போகலாம். அதாவது இப்போ நான் ஒரு பொண்ணு இப்போ ரோட்டில் போனால் அவளை கும்பிடுற மாதிரி இருக்கணும், கூப்பிடுற மாதிரி இருந்தோம், புரியுது, கூப்பிடுற மாதிரி பெண்கள் நடிகைகளில் பலர் இருக்கிறாங்க. நான் வேணா இப்போ என் செல்ஃபோனில் காமிக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு நடிகை வந்து குளியல் காட்சியை போடுது வீடியோவில், அதேமாதிரி இன்னொரு நடிகை வந்து ஸ்விம்மிங் சூட்டில் இருக்கிற படத்தங்களை போடுது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இவ்வளோ தூரம் அது காட்டுது, சரி வராதாங்கிற நப்பாசை தான். ஸோ அந்த 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 தவறான உணர்வுகள் ஏற்படுகிற அளவுக்கு நடிகைகள் நடந்துகிறாருன்னு நான் மட்டும் சொல்லலை. இப்போ சமீபத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு, நீங்கள் கூட அசிங்கமாக தான் ட்ரெஸ் பண்ணுறீங்க, காட்டக்கூடாதெல்லாம் காட்டுறீங்க, அதனால தான் இப்படி கெட்ட பேர் வருது, அப்படிலாம் பண்ணாதீங்க, திறமையை காட்டுங்க, எதுக்கு உடலை காட்டுறீங்கன்னு ஆர்வீர இயக்குமாரும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க சொன்னால் ஆடை சுதந்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னா சார் அது பண்ணுறேன். எங்க ஆடை சுதந்திரம் இருக்குல்ல, அதே மாதிரி இவனு சுதந்திரம் இருக்குது. நீ இல்லை கூப்பிட்ற மாதிரி ஒரு பொண்ணு ஆடை அணிஞ்சு அணிஞ்சுன்னா அவன் கூப்பிடறதுல என்ன இருக்குது? கூப்பிட்டேன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் சாரி போடவங்களும் கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போட ரெண்டுத்தையும் கூப்பிட்றாங்க. இல்லை அதாவது தன்னை வந்து அப்படி காட்டிக்காம பத்தினி மாதிரி நடிக்கிறவங்களும் உண்டு, இல்லாமல் இல்லை. ஆமாம், நடிகைகள் என்ன சொன்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை எல்லாம் இப்போ வரைக்கும் இப்போ பயன்பட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ பேரங்க அண்ணன் காலத்தில் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டார், அந்த நடிகை பேர் சொல்லி அவருக்கு படிதாண்டா நான் பத்தினி இல்லை நான் வந்து அப்படின்னு சொன்னார் இப்போ பேரங்க அண்ணா. அந்த காலத்துலேருந்தே இருக்குல்ல என் பட வாய்ப்புகளுக்காக இன்னும் நடந்துட்டு இருக்குல்ல சார் இது? ஆமாம் ஆமாம். அது அதாவது என்னென்னா 198 பேர் எதை தியாகம் செய்தாலாவது சினிமாவில் நடிகையாக வேண்டும்ங்கிற முயற்சி போய் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய அந்த தியாக உணர்வு மற்றவங்களுக்கு தீனி போட்டுரு. ஓகே. அண்ட் த்ரிஷா இவங்க மேல்முறையீடு ஏதாவது பண்ணி லீகலாக ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா, இல்லை அவ்வளோதான் இதோட மன்னிப்பு கேட்டார்னு அப்படியே விட்டுருவாங்களா சார் இது? இல்லை நடவடிக்கை இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஆள் வந்து யாருன்னா கருணாஸ் தான். ஏன்னா கருணாஸ் பேரையும் அவர் சொல்லியிருக்கார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ கருணாஸ் ஏன் இது வரைக்கும் மௌனமாக இருக்கார்? எதுவும் பேசல. கருணாஸ் பேசணும், கருணாஸ் பேசினா உண்மையிலே வெளிவரும். அது த்ரிஷா இல்லையா, வேறு யாரையாவது கூட்டிகிட்டு போனாரா, எவ்வளவுங்கிறது அவர் இது வரைக்கும் பேசாமல் இருக்கார். அவருக்கு வேணே கருணாஸ் பேரையும் எழுதிச்சார். த்ரிஷா கிட்ட தான் மன்னிப்பு கேட்டாரே தவிர கருணாஸ் பேரை சொல்லி மன்னிப்பு கேட்கல. அவர் கருணாஸ் நான் சொன்னது தப்புன்னு சொல்லலை. ஆமாம். அப்போ கருணாஸ்ன்னு அவர் வாய் திறக்கணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னது தான் சார், இப்போ மீனா அவங்க வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோவில் கலந்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டுருக்கோம்ல சார், ஏதாவது படங்கள் கம்மிட்டாக இருக்காங்களா அவங்க? யார்? மீனா, மீனா நடிகை மீனா. முதல்ல நம்ம கிளவியல் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு அவர் மகளுக்கே 13 வயசு எவ்வளோ ஆகுதுங்க. ஆமாம் ஆமாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த ஹீரோவும் நான் மீனாவோட கதாநாயகின்னு சொல்லவே மாட்டேன். அது தமிழில் மட்டும் வந்துருக்கு. அதாவது கல்யாணமான பிறகு அவங்களுக்கு வந்து அவனுடைய கிரேஸ் போயிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் மீனாவுக்கு ஒரு அவங்க நினைக்கிற கதாநாயகி வேஷம் கிடைக்காது, அக்கா அண்ணி வேஷம் கிடைக்கும். அதில் வந்து கதாநாயகிக்கும் குறைவான சம்பளம் தான் கிடைக்கும். யூடியூபில் பேட்டி கேட்டிருக்காங்க. ஓகே. பேட்டி கேட்டுக்கும் எனக்கு பணம் வேணுன்றாங்க. எவ்வளோ வேணும்னா பேரம் பேசி கடைசியில் 2 மணி நேரம் நீங்கள் பேட்டி எடுத்துங்க, 13 லட்சம் வாங்கியிருக்காங்க. அது ஆதரவு இருக்குது.
எப்படி சார் ரெண்டு மணி நேரத்துக்கு 13 லட்சம் வாய்ப்பு இருக்காதுல்ல சார்? வாய்ப்பு எப்படி இருக்குது? அவங்களுக்கு கோடிக்கணக்கான மாதிரி பார்க்கறதா இருக்கும். சில வெளிநாட்டு சேனலுக்கு விற்கலாம் மீனா. ஆமாம் கண்டிப்பாக பேட்டி, இது ஒரு பிஸ்னஸ் தானே, அதனால் அது அவங்களுக்கு எங்க தன்னுடைய வியூஸ் அதிகமாக பண்ணணும், தன்னுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன மீனை போட்டு தான் பிரீமியம் பிடிக்க முடியும். ஏன் வந்து மீனா தன்னுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடிச்சிருமா? தெரியல சார். வருமானம் அது டிவி ஸ்பான்சர் பண்ணி தான் அந்த ரஜினிகாந்த் வந்தார். அந்த 40 இயர்ஸ் ஆஃப் மீனா அந்த அதெல்லாம் துட்டு. ஆமாம், இப்போ எதுக்கெடுத்தாலும் துட்டு. இப்போ முன்ன வந்து ஒரு காலத்தில் பேட்டின்னு சொன்னால் எல்லோரும் ஆர்வமாக இருப்பாங்க. சார் சார் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருக்கு சார், சார் நாளைக்கு ஏவிஎம்மில் ஷூட் இருக்குது சார் வந்துருங்க அப்படின்னு நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா பேட்டி என்பது அவங்களுக்கு விளம்பரம், அது பத்திரிகையில் இருக்குது, அது ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த யூடியூப்கள் டிவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தங்களுடைய வியூவர்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறதே பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ நட்சத்திர கலைவிழாலாம் எல்லாம் காசு வாங்கிட்டு தானே போய் டான்ஸ் ஆடுறாங்க, வசூலி ஆடுறாங்களா? ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பேட்டியும். பட் முன்னாடிலாம் ஒரு எக்ஸ்போஷர், நம்ம ஆடினா ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும்னு போய் இப்போ காசுக்காகலாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். எங்கள் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துலாம் இந்த மாதிரியான வருமானங்கள். ஓகே. இப்போ நானே ஏன் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், சினிமாவில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சா நான் அங்கே பெற மாட்டேன். எனக்கும் மாதத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் இருக்குது, அதனால எனக்கு இப்போ யூடியூப் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பட் மிச்சப்படி நான் ஏன்னா நாளைக்கு என்ன ஒருத்தர் கேட்கக்கூடாதையோ, நீ மட்டும் யூடியூப்பில் சும்மா பேசுறியா? ஆமாம் கண்டிப்பாக பேமெண்ட். அதனால் அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு மீனா பேட்டி கொடுக்கல, மீனா பேட்டி பார்க்குறது கோடிக்கணக்கானவர் இருக்காங்க, சொன்னால் 5 லட்சம் ரூபா. சூப்பர் சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.